எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஒரு 6 இயர்ஸ் அப்புறம்தான் நான் திருப்பி யாகம்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க நரசிம்மா. பாலிடிக்ஸுக்கு போனதுக்கப்புறமா திருப்பி படம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு நல்ல படத்தோட நல்ல கேரக்டர், ஸ்டோரி, பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணும்போது நரசிம்மா அவங்க வந்தாங்க. அவங்க கேரக்டர் நரேட் பண்ணாங்க, பட் அவங்க நரேட் பண்ணுற த வே, அவங்க ஸ்டைல் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய படம், அவங்க ரொம்ப எப்போ பார்த்தாலும் பப்ளியாக இருக்கும், எப்போ சிரிச்சுட்டே இருக்கும். ஸோ ஐ தாட் ஃபஸ்ட்டு அவங்க ஹோம்ஒர்க் பார்த்து, ஒரு 2-3 இயர்ஸ் சப்ஜெக்ட் மேலே தான் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா தான் ஹீ டுக் எ டிசிஷன். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் மீ பர்டிகுலர்லி எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய லாங்குவேஜஸில் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் எப்பப்போ தமிழ் படம் பண்ணும், நான் எப்போ பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தால் எனக்கு தமிழ் படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த நிலைமையில் நரசிம்ம சார் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், நாசர் சார் சொன்னாங்க, சார் உங்களோட வேலை பண்ணுறது, உங்கள் கூட வேலை பண்ணுறது, இட் வாஸ் எ கிரேட் யூனோ டிசையர் ஃபார் மீ பிகாஸ் சச் எ சீனியர் ஆர்டிஸ்ட் யூ ஆர். ஐ ஹவ் லேர்ன் ஸோ மச் ஆன் த செட்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு இமோஷன், அண்டர் கரண்ட்டு ஒரு இமோஷன் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் நான் இதுக்கு முன்னால் பார்த்தால பைரவி நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த படத்தில். ஸோ இது வந்து ஒரு சோஷியோ ஃபேண்டசி மூவி, அண்டர் கரண்ட்டில் வந்து ஒரு மதர் அண்ட் சன் ஒரு இமோஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த இமோஷன் எப்போதே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்ம இந்த இமோஷனை வந்து மதர் அண்ட் சன், சிஸ்டர் அண்ட் பிரதர், இந்த மாதிரி ஒரு இமோஷன் நமக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மதர் ஹவு ஷி ஸ்ட்ரகிள், ஹவு ஷி வான்ஸ் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் சன், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த மாதிரி ஈவில் காட் நடுவில் ஒரு சண்டை, எது பவர்ஃபுல்லான ஒரு நிலைமைக்கு வந்தபோது ஐ திங்க் காட் இஸ் Definitely he will win. So that is the theme of this film. And ithana varshama enna vandi industry lo eppome enakku romba support kadichirukke, and first time Napoleon sir oda enakku pera oru opportunity kadichirukke, and thank you sir for your great support for me. Na oru 6 years gap kuduthirukken. நெப்போலியன் சார் கூட அரசியலில் போயிட்டு அவங்க கூட கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே பாட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆகிற ஒரு அழகான ஒரு படமில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கர்வமாக இருக்குது எனக்கு. அண்டு ஆகாஷ் அண்ட் மிஸ்ஸி போத் ஆர் நியூ, அண்ட் வெல்கம் டு திஸ் கிரேட் இண்டஸ்ட்ரி. I wish all the best for you all, and you have done the incredible job in the film. Thanks to Narasimha, who has given a lot of support for you as your brother and your student. You have learned the whole thing. And sometimes I used to worry about you, Akash, the way when you were doing the action part, I used to be really scared because you're a new person. You don't know the tactics of how to do the action part. But you have done excellent job. And Misty, congratulations. You are within the industry, so you know
how to do, and you look the best. And you are very naughty on the sets. I can say this. Koti Garu, you are very lucky for us. So many years, so many films we have worked together. And coming, you doing this film itself, this film 50% we have owned the, you know, success. And music is everything in this film industry or in films. So I feel that all the sector of the people, they love this film. And Narasimha, you are the best. Because oka young director ga inta pedda picture ni producers meek ivadam alage you have also I have seen eppudu nenu nidra ponu iyanu na thoonga mate na thoonga veda mate. So that is his concept, and he has worked like that, and he is a very hard worker, and he knows senior artist irunda avanga ayyo avanga dominate panuvaangalo avanga, but he used to take our views, but he knows what he has to do. So that is the best part, and I wish you all the best, and one day you will become a very big director, so that again we can you will consider us for your films. Thank you once again, sir. And in the padathila indha mari oru alagana you know ஒரு பேக்கேஜ் மாதிரி ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு சீன் ஐ கேன் ரிமெம்பர் வெரி மச் யூனோ வென் ஐ கேரி ஹிம் இன் மை ஹோம் பேபியாக இருக்கும்போது அந்த ஈவில்ஸ் எப்படி அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க அண்ட் ஹவு ஷீ பிஹேவ்ஸ் அவர் மதரா ஆர் எல்ஸ் ஷீ ஹேஸ் டு பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் அந்த ஈவிலா எப்படி என்ன அந்த கான்செப்டில் ஒரு பர்ஃபார்மென்ஸ்க்கு ஒரு சீன் அப்படியே கொடுத்துருக்காங்க. அவர் கட்டே சொல்கிறதில்ல, அவர் போயிட்டே இருக்கு, நான் ஆக்டிங் பண்ணிட்டே இருக்கேன், ஐம் டூ டயர்ட், ப்ளீஸ் கட் சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு மனசில் இருக்குது, பட் டைரக்டர் இஸ் நாட் கட்டிங் தேர் ஷார்ட். ஸோ அந்த தட் கைண்ட் ஆஃப் ஏ யூனோ இன்ஃப்ளூயன்ஸ் ஹி ஹேஸ் கிவன் அண்ட் பர்ஃபார்மென்ஸ் ஸ்கோப் டெஃபினெட்லி ஐ ஃபீல் ப்ரவுட் டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். இன்னன் அவுட் சினிமா, இன்னன் அவுட் சினிமா, இன்னன் அவுட் சினிமா, இன்னன் அவுட் சினிமாவை, இன்னன் அவுட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னன் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்க. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னன் டவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.